ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்டி சால்னா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்கிரீடியன்ஸ் இங்கே மெஷர்மெண்ட்டோட கொடுத்துருக்கேன் பாருங்க. எதுக்கு இது நம்ம எம்டி சால்னான்னு சொல்கிறோன்னா, இதில் சிக்கனோ மட்டனோ எக்கோ எதுவுமே போட போகிறது இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டே ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு பல்லு எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இப்போது 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஒரு 4-5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். அதே பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இது ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது 2 தக்காளி, இந்த தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த மதுரை ரோட்டு சைட்லலாம் பரோட்டாக்கு சால்னா கொடுப்பாங்கல்ல, அந்த டேஸ்ட்டு எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போது 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப மெயின். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ரோட்டு சைடு பரோட்டா சால்னா டேஸ்ட்டு வரும். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சால்னாக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான எம்டி சால்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த எம்டி சால்னாக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது என்னென்னா கடலை மாவு. இது ஒரு 1 டேபிள் ஸ்பூனில் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் பரோட்டாக்கு சால்னா கொடுப்பாங்களா அந்த டேஸ்ட் எக்ஸாக்டாக கிடைக்கும். இதை ஆட் பண்ணதும் நீங்கள் ஒரு 4-5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. நம்மளோட சூப்பரான பரோட்டா எம்டி சால்னா ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த சால்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை திக்காக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டிஷ் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.